கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு மலைப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது இரவு ஒரு 2.5 மணி அளவில் வந்து ஒரு முண்டக்கை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஊர்லேருந்து அந்த ஆறினுடைய பாதை வந்து அடைபட்டு இன்னொரு புது பாதையை ஏற்படுத்தி அந்த பாதையில் வந்து மற்றொரு ஊரையும் அடித்து சென்று, ஸோ இதுவரைக்கும் கணக்கில் படி பார்த்திங்கன்னா ஒரு 125 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கிறது. அது போக ஒரு 200-300 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலேருந்து உடல்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்மளே வந்து ஒரு மலை பாங்கான இடங்களுக்கு போகிறோம் மலை பிரதேசங்களுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம போகும்போது தெரியும், நம்ம கட்டடங்கள் வந்து சரிவான ஒரு அந்த அமைப்பிலே கட்டியிருப்பாங்க. அந்த ரெசார்ட்ஸ் ஆகட்டும், சுற்றுலாத்தலங்கள் ஆகட்டும், இல்லை வீடுகள் ஆகட்டும், அந்த சரிவான அமைப்பிலே கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கு இந்த மனிதர்களோட அங்கே அதிகமான ஒரு குடியேற்றம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. வயநாடுல ஏற்பட்ட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான ஒரு மழை ஒரே இடத்துல பெஞ்சது ஒரு முக்கிய காரணம். இந்த மேகம் வந்து கிளவுட் பஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, மேகம் வந்து வெடித்த மாதிரி ஒரே இடத்துல அதிகப்படியான மழையை வந்திருக்கு. இந்த வயநாட்டுக்கும் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது. விரைவில் வந்து இது நமக்கு பக்கத்திலே வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு மலைப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. முதன் முதலில் அந்த உயிரிழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மாலான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மழை கொட்டி கொண்டு இருக்கின்றது. இரவு ஒரு 2.5 மணி அளவில் வந்து ஒரு முண்டக்கை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவானது அந்த மலையோட வேகத்தில் வந்து அடிச்சுட்டு வந்து அது இருக்கக்கூடிய மலை கல் மண் அந்த மரங்கள் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த முண்டக்கை அப்படிங்கிற கிராமத்தை வந்து முதல்ல வந்து தாக்குது. அந்த தாக்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரவு நேரமாக இருக்கிறதுனால அந்த ஊரே வந்து அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நிலச்சரிவுக்கு அடியில் போகிறதாகவும் அந்த அதுக்கு பிறகு அந்த அந்த ஊர்லேருந்து அந்த ஆறினுடைய பாதை வந்து அடைபட்டு இன்னொரு புது பாதையை ஏற்படுத்தி அந்த பாதையில் வந்து மற்றொரு ஊரையும் அடித்து சென்று வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட நிலங்களை இழந்திருக்கிறார்கள், உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இது போக பார்த்திங்கன்னா அவங்க உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் கணக்கில் படி பார்த்திங்கன்னா ஒரு 125 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கிறது. அது போக ஒரு 200-300 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலேருந்து உடல்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகும் ஒரு பாலம், அந்த இடத்துக்கும் மெயினாக மற்ற இடங்களுக்கும் செல்ல வேண்டிய ஒரு பாலம் வந்து முழுவதும் சேதமடைந்து அந்த இடத்துக்கே செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இப்போ வந்து ஒன்லி மீட்பு குழுவினர் மட்டும்தான் அங்கே வந்து அவங்க உள்ளே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் வந்து தலைவர்கள் முதலமைச்சரோ இல்லை வந்து வயநாடு எம்பியாக இருந்த ராகுல் காந்தி அவர்களோ அந்த இடத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை, யாருமே வெளியிருந்து போக முடியாத ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்பு பணி மட்டும்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஒரு பேரிடர் வந்து இப்போ தற்சமயம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது மாதிரி பல நிகழ்வுகள் வந்து சமீப காலமாக ஒரு 2-3 வருடமாக நீலகிரியில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, வட இந்தியாவிலையும் பல இடங்களில் நடந்திருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வெப்ப நிலையை வந்து வெப்பமயமாதலை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு டேட்டா சொல்லுது. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியோட வெப்பநிலை வந்து சராசரி மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து 13.7 டிகிரியிலிருந்து 15.2 டிகிரியாக இப்போ தற்சமயம் மாறியிருக்கு. இந்த பூமியோட வெப்பநிலை அதிகரித்ததுக்கு காரணத்தினால இந்த கிளைமேட் சேஞ்சஸ்
வெப்பநிலை மாற்றமானது ஒரு சீரா இல்லாம மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிகப்படியான மழை வரும், அல்லது அதிகப்படியான வறட்சி வரும், அல்லது அதிகப்படியான ஒரு வெப்ப காற்று வீசும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ தொடர்ந்து உலகம் முழுக்கவே அது நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பூமி வெப்பமயமாதலுக்கான ஒரு முக்கிய ஒரு சேதமாக நம்ம பார்க்கறது வந்து இந்த கணிக்க முடியறது இல்லை. இந்த இதோட டெம்பரே கிளைமேட்டோட சீதோஷ்ணத்தோட டெம்பரேச்சரை வந்து நம்மளால கணிக்க முடியறது இல்லை. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை வாழ் மக்கள் மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நம்ம மனிதர்கள் போகக்கூடிய பாதையாகவும், மனிதர்கள் வாழக்கூடிய பல வீடுகளாகவும், அந்த சுற்றுலா தலங்களாகவும் மாற்றும்போது அந்த ஒரு ஸ்லைடிங்காக சமநிலையில் இல்லாமல் ஒரு மேடாக இருக்கும். அந்த மேடை வந்து நம்ம சமநிலையாக பண்ணுறோம். நிறைய இடங்களில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு ரோடு போடுறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் வந்து நம்ம சமநிலையாக பண்ணும்போது அந்த மண் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தன்மை இலகிறது. அதுதான் ஒரு முக்கிய காரணம். இது போக காடுகளை முதல்ல இருந்த அந்த மலை பிரதேசங்கள் வந்து மரத்தோட விழுதுகள் மரத்தோட வேர்கள் எல்லாம் வந்து அந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிருக்கும். தற்சமயம் வந்து நிறைய மலை பிரதேசங்களில் காஃபி கிராப்ஸ் பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காஃபி டீ இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் செய்கிறாங்க. அது வந்து நம்ம அந்த அந்த நிலத்தோட அந்த இதை வந்து தன்மையை ஃபுல்லாகவே மாற்றிடுது. அந்த மழை வரும்போது அந்த தண்ணி வந்து மண் அரிப்பை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணுது. இதே காடுகளாக இருந்ததுன்னா அந்த மழை தண்ணி வந்து மலை மேலே மரங்கள் மேலே விழுகும், அதுக்கப்புறம் அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த இலைகள் மேலே விழுந்து அந்த தண்ணி வந்து தேங்கி மெதுவாக வந்து கீழே வரும். ஆனால் இப்போ ரெண்டு விஷயம், அந்த தண்ணியும் வந்து கீழே சீக்கிரம் வந்துடுது, ஒரு வெள்ளமாக வருது, இது போக அந்த மண்ணோட இறுக்கத்தன்மையும் மாறிடுது. அதுவும் அந்த மண்ணும் வந்து இலகி உடனடியாக அது நிலச்சரிவாக மாறிடுது. இந்த மாதிரியான மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கு இந்த மனிதர்களோட அங்கே அதிகமான ஒரு குடியேற்றம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு மலை பாங்கான இடங்களுக்கு போகிறோம் அப்படின்னு, மலை பிரதேசங்களுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம போகும்போது தெரியும் நம்ம கட்டடங்கள் வந்து சரிவான ஒரு அந்த அமைப்பிலே கட்டியிருப்பாங்க. அந்த ரெசார்ட்ஸ் ஆகட்டும், சுற்றுலா தலங்கள் ஆகட்டும், இல்லை வீடுகள் ஆகட்டும், அந்த சரிவான அமைப்பிலேயே கட்டியிருப்பாங்க. அது வந்து காலப்போக்கில் அந்த மண் அரிப்பு ஏற்படுவதனாலும், அந்த மலையோட வேகம் தண்ணியோட வெள்ளத்தோட வேகம் அதிகரிப்பதனாலும் வந்து விரைவில் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதிலே வந்து நம்ம நீலகிரி போகும்போது நம்ம பார்க்கலாம், ஊட்டிக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம், பக்கத்தில் வந்து ஒரு எந்த மனித குடியேற்றம் இல்லாத ஒரு ஒரு மலை இருக்கும், அது இதை விட சரிவாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இடங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்படுத்துறது இல்லைங்க. ஆனால் மக்கள் எங்கே பயன்பாடு அதிகமாக இருக்கோ அந்த தன்மையை மாற்றுறாங்களோ, அந்த மண்ணோட தன்மையை மாற்றிடுறாங்க, அந்த சமநிலையை மாற்றிடுறாங்க, இதுதான் வந்து நிலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கு மலை பிரதேசங்களில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு 5 மாநிலத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. கோவாலேருந்து ஆரம்பித்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த அமைப்பு வந்து இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நமக்கு வந்து இந்த 5 மாநிலத்துக்கும் நீர் ஆதாரமாக இருக்குங்க. இந்த மேற்கு தொடர்ச்சியிலேருந்து உருவாகிற தண்ணி தான் வந்து 5 மாநிலத்துக்கும் நீர் ஆதாரமாக இது வரைக்கும் இருக்குது. இது வந்து நம்ம வயநாடில் ஏற்பட்ட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான ஒரு மழை ஒரே இடத்துல பெஞ்சது ஒரு முக்கிய காரணம். இந்த மேகம் வந்து கிளவுட் பஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, மேகம் வந்து வெடித்த மாதிரி ஒரே இடத்துல அதிகப்படியான மழையை வந்திருக்கு. இந்த வயநாட்டுக்கும் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது. விரைவில் வந்து இது நமக்கு பக்கத்திலே வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை எப்படி பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதுக்கான பாதுகாப்பு கட்டமைப்புகளை நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திரு மாதவ் காட்கில், அப்புறம் கஸ்தூரி ரங்கன், இந்த மாதிரி வந்து அறிஞர்கள் வந்து ஆய்வாளர்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. எல்லா அரசாங்கங்களும் இந்த மேற்கு தொடர்ச்சி பாதுகாப்பு வந்து ஒரு முக்கிய இதாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து அந்த 5 மாநிலத்துக்கும் நீர் ஆதாரமாகவும் இருக்குது. இந்த பாதிப்புகளை நம்ம வந்து சரி பண்ணல அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் இதை விட சேதங்கள் எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வெள்ளத்தாலேயோ இல்லை வந்து வறட்சினாலேயோ வரக்கூடிய சேதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு ஒரு முக்கிய பார்வையாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து
இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன மாதிரியான பாதுகாப்பு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக இந்த கட்டிடங்களை உடனடியாக நிறுத்தணுங்க. அந்த ரொம்ப அதிகப்படியான கட்டிடங்கள் கட்டுவதை மக்கள் குடியேற்றத்தை நிறுத்தியே ஆகணும். காடுகளை வளர்க்கணும். நிறைய இடங்களில் காடுகளை அழிச்சிட்ருக்கோம், அந்த அழிக்கிறத முதல்லையாக நிறுத்தணும். காடுகளை வந்து புதிய காடுகளை உருவாக்கணும். இந்த காடுகளை உருவாக்கும் போது இந்த நமக்கு மண் அரிப்பாகட்டும், அந்த வேர்கள் வந்து இந்த மண்ணை தாங்கக்கூடிய அந்த தன்மையாகட்டும், இது எல்லாமே மாறும். முக்கியமாக வந்து மக்கள், கீழே இருக்கக்கூடிய மக்கள், மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அரசாங்கங்கள் எல்லாமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு வந்து மக்களுடைய குடியேற்றத்தை வந்து மலை பிரதேசங்களில் நிறுத்தியாகணும். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது, அது ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது, நாட்டிலே வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. இதை எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து காடுகளை அங்கே உருவாக்குறது தான் நமக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து மக்கள் குடியேற்றத்தையும் பெருமளவில் அங்கே தடுத்து நிறுத்தினா தான் இது வந்து அடுத்த எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி பேரழிவை வந்து இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் நடக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும். மலையில் இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது அடர்த்தியான மரங்கள், காடுகள் வந்து தானாக உருவாகி அந்த மலையோடைய தன்மையை ரொம்ப வருஷமாக பாதுகாத்துருந்தது. ஆனால் தச்சமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த காஃபி டீ இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அந்த இடத்தினுடைய தன்மை கம்ப்ளீட்டாகவே மாறிடுதுங்க. அது கீழே இருக்கக்கூடிய அந்த நிலம் வந்து மழை பெய்யும் போது மண் அரிப்பு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனால் இப்போ காடுகளாகவே இருந்தால் மழை வந்து மரத்து மேலே விழுவும், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய துளிகள் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த காஞ்ச இலைகள் மேலே வந்து விழுந்து அந்த தண்ணியானது, அந்த வெள்ளமானது ரொம்ப பெருக்கெடுத்து ஓடாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து இந்த ஆறுகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் காடுகளை அழிக்கும் போது, நம்ம வீடுகள் கட்டும்போது, இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம வந்து நேரடியாக இந்த மண் அரிப்பை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடுறோம். இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அங்கே வந்து இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் புதிதாக ஏற்படுத்துறதுக்கு தடை பண்ணணும். ரெண்டாவது வந்து காடுகளை, ஒரு புதியான காடுகளை உருவாக்கி ஆகணும். புதிய காடுகளை உருவாக்கினா தான் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எல்லாருமே ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பொறுப்புணர்வாக இருந்தால் இந்த மாதிரி பேரழிவு, இயற்கை பேரிடர் ஏற்படும் போது அந்த மக்களுக்கான பாதிப்பை பெருமளவில் குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த இதை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.